நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க முறையில் மாத ராசி பலன், நவம்பர் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. செவ்வாய் பகவான் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு துலாத்தில் குரு பார்வையில் இருக்கார். பன்னெண்டாம் இடம்தான். அதுக்கப்புறம் ராசியில் வந்து பதினைஞ்சு நாள் அமர்கிறார், ஆட்சிபீடம் இருக்கிறார். ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார், பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார், பத்தாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார், ஆறாம் இடத்தில் குருவே இருக்கிறார். எல்லாத்தை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சனி பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்தில் நேர்கதியில் பயணம் செய்கிறார். விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கி இந்த நவம்பர் மாத கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு பலன்களை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. முதல்ல பாருங்கள், ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்த போதிலும் குரு பார்வையில் இருக்கிறார். பன்னெண்டு என்பது ஒரு பின்னடைவு, செலவினங்களை தரக்கூடிய ஒரு நிலை. இருந்த போதிலும் தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படலாம், இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் கோடி நன்மை, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆட்சிபீடம் இருக்கிறார் விருச்சிகத்தில். அப்போது நினச்சதை சாதிக்க போகிறீங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள், கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு தொழிலிலும் உத்தியோகத்திலும் முனைப்போடு இருந்து சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார், அற்புதத்திலும் அற்புதம் இதுதான். பத்துக்குடையவன் பன்னெண்டில் ஒரு பதினஞ்சு நாள் குரு பார்வையில் இருக்கார், ராசியில் வந்து இருக்கிறார் பதினஞ்சு நாள் சூரியன் விருச்சிக ராசியில். அப்போ பத்தாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறது. பத்தாம் வீட்டை குரு பார்ப்பது என்பது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக காட்டுகிறது. இது நாள் வரைக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஏனோ தானோன்னு காலத்தை கழிச்சிருப்பீங்க. வேலைக்கும் போகாமல் உத்தியோகமும் பண்ணாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படித்து முடித்த பிள்ளைங்க கொஞ்சம் காலம் ரெஸ்ட் ஒரு மாதிரி சும்மா இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது நீங்கள் சும்மா இருக்க முடியாது. உங்கள் ஜனனகால தசா புத்தி அடிப்படையில் உங்களுக்கு இப்போ நீங்கள் வேலைக்கு தான் போகணுமா இல்லை தொழில் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு முடிவை இந்த மாத கிரகங்கள் எடுத்து உங்களை புஷ் பண்ணும். நீங்கள் ஒன்றும் வேலைக்கு போகணும் இல்லை தொழில் பண்ணணும், வெட்டியாக இருக்க முடியாது. அப்போது சொந்தமாக தொழில் பண்ண நினைப்பவர்கள் தாராளமாக தொழில் பண்ணலாம், நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்க எந்த துறைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்கு நீங்கள் தாராளமாக செல்லலாம். சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது தொழில் வந்து சிறந்து விளங்க போகிறது, உத்தியோகமும் சிறந்து விளங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் பதினொன்றில் இருக்கிறார். ஆனாலும் அதாவது கேதுவோடு இணைஞ்சிருப்பது எந்த ஒரு கிரகமும் சரியில்லாத சூழல், நீச்சம் அடைஞ்சிட்டார். இப்போ ஏழுக்குடையவன் நீச்சம் அடைஞ்சி இருக்கிறதால மனைவி மூலம் உங்களுக்கு மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்லலாம். ஆனால் பதினோராம் இடத்தில் இருப்பது லாபஸ்தானம், இருந்தாலும் கேதுவோடு கிரகம் இருப்பதால் பெருசாக வந்து மனைவிக்கு மூலம் மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பதினொன்றில் இருந்தால் யோக பாக்கியங்கள் சொல்லணும், ஆனால் கேதுவோடு இணைஞ்சிருக்கார், நீச்சப்பட்டிருக்கிறார். மற்றபடி ராசிநாதன் ராசியில் இருக்கிறது அப்படின்றது சிறப்பு. சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது, பதினொன்றுக்குடைய புதன் ராசியில் வந்து இருக்கிறார். அப்போது
நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, லாப மிகுதி ஏற்பட போகிறது. நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. கல்விக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், ஸ்கூல், காலேஜஸ், யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், பயிலும் மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது. ரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கார். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்க குடும்பம் அபிவிருத்தியாகும், குடும்ப மேன்மையடையும், குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் நல்ல தன வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நல்ல ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். வாக்கு சாதுரியமுடைய இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வாக்கினால் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ வாக்கினை கொண்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமே இன்று அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வீட்டில் விருந்தினருடைய வருகையாலும் வீடே சந்தோஷமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மூன்றாம் இடத்தில் சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். ஆனாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை, விபரீத ராஜயோகத்தை வழங்கப் போகிறார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. குடும்ப ரீதியாகவும் நீங்கள் எதை சாதிக்கணுமோ அதை கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ராகு பகவான் அஞ்சில் இருக்கார். அஞ்சில் ராகு இருந்தால் நிறைய ப்ளஸ் இருக்குது, நிறைய மைனஸ் இருக்குது. ப்ளஸ் என்னன்னா இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை விரிவாக்கம் பண்ணுறாரு சொன்னால் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, குலதெய்வ வழிபாடு போய் பண்ணுவீங்க, பிள்ளைகளுக்கு உயர்கல்வி கொடுப்பீங்க. பிள்ளைகள் நல்லா உயர்கல்வி நல்லா படிப்பாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி உங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது வில்லங்கங்கள், வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிங்க சண்டைன்னு எதா புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஆறில் குரு, எதிரிகள் ஓடி ஒழிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இந்த ஆறில் குரு இருந்தால் இன்னொரு விஷயம் என்னன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வந்து அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏழாம் இடத்து அதிபதி 11 இருந்த போதிலும் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கேதுவோட வேறு இணைஞ்சிருக்கிறதால தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம். இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை சச்சரவு, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கூட வரும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 9 இடத்தை சனி பார்க்கிறார். தந்தையால், ஒரு சிலருக்கு தந்தையால் பிரச்சனைகள் வரலாம். தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தந்தையினுடைய தொழில் கொஞ்சம் மந்தமாக செல்லும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, பாக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 10 இடம் இமாலய சாதனை செய்யக்கூடிய இடம் 10. கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், குரு பார்வை என்பது சிறப்புங்க. தொழிலில், உத்தியோகத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருப்பு முனை ஏற்பட போகிறது. தொழிலில் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்க போகிறீர்கள். உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், சலுகைகள், சந்தோஷத்தை பெறப்போகிறீர்கள். அதிலேயே காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். 11 இடம் கேது இருக்கிறார். 11
குடும்பத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் எந்த பேரு தீய கிரகம் இருந்தாலும் நல்ல பலனையே தரும்னு ஒரு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது உங்களுக்கு 11 இருக்கும் கேது பகவான் அளப்பரிய ஒரு நன்மைகளை தர இருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. ஆனால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி 12 வீட்டை குரு பார்ப்பது சிறப்பு. அதுலேயும் சூரியன் 16 நாள் இருக்கார். தந்தையால் செலவினங்கள். செவ்வாய் 15 நாள் இருக்கார். சகோதரர்களால் செலவினங்கள், அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள், அது சுப செலவை தாரும். இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5 நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க. அதாவது நவம்பர் 1 2 3 ஆரம்பத்தில், அப்புறம் மாத கடைசியில் 29 30, மொத்தம் 5 நாள் சந்திராஷ்டமம் அதிகபட்சமாக இந்த விருச்சிக ராசிக்கு வருவதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கங்க. புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.